अच्छिदनंदय विश्वत्पत्ति हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नम वागी यदने लक्ष्मीस वक्षसि यस्ते हृदय संव नृसींहम अहम् भजे जन्मा यतरतचाथेष्विज्ञस्वराट तेने ब्रह्मय आदि कव मुह्यं यूरय तेजो वारिमृता यथा विम युत्रसर्गो मृषा धानाशन सदा निरस्तुहक सत्यं परं धीमहि धन्वन्तरिश्च oh, uh, भगवान् स्वयमेव कीर्तिः नाम्ना ऋणां पुरुजां पुरु रुज आशुहन्ति यज्ञे च भागम् अमृतायुरवावृन् अवा आयुष्य आयुष्यवेदम् अनुशास्ति अवतीर्यलोके चक्रं च दिक्षु अवहितं अव Uh, दशसु स्वतेजो मन्वन्तरेषु मनुवंशधरो वंशधरो बिभर्ति दुष्टेषु राजसु दमं व्यदधात् स्वकीर्तिं सत्ये त्रिपृष्ट उशतीम् प्रथयंश्चरित्रैः क्षत्रं क्षयाय विधिना उपभृतं महात्मा ब्रह्मदृक् उज्झितपथम् नरक आर्तिलिप्सु उद्धन्ति असौ अवनिकण्टकम् उग्रवीर्यः त्रिसप्तकृत्वः उरुधारपरश्वधेन அஹ் பிரம்மா நாரதர்கிட்ட வந்து எல்லா அவதாரங்களையும் ஒரு சுருக்கமா சொல்லிட்டு வந்துட்டு அதுல வந்து தன்வந்திரி அவதாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பரசுராம அவதாரம் ஆஹ் ஆச்சு அவதாரம் ஆரம்பிச்சோம் முதல் ஸ்லோகம் அதுல அஸ்மத் பிரசாத சுமுகா கலையா கலேஷா அஹ் இக்ஷ்வா குவம்சே அவதீரிய குரோர் நிதேஷே திஷ்டன் வனம் ச தைதானுஜ ஆவிவேஷ யஸ்மின் விருத்திய இது இதோட முடிச்சோம் நம்ம போன கிளாஸ் இதுல வந்து அஸ்மத் பிரசாத சுமுகமான ராமரை பத்தி ஆரம்பிக்கிறச்சு குரு நிதேஷை ஆரம்பிக்கிற கட்டமே எப்படின்னா அவர் பிறந்தது வளர்ந்ததுங்கிறதெல்லாம் விட குருனுடைய ஆணையில நேர அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு எந்த இடத்துல நமக்கு உபயோகமா இருக்குமோ அந்த இடத்துல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு அது எப்படி ஒரு ஒரு பெரிய அடுத்த நாள் வந்து சூடணும்னு டிசைட் பண்ணிருக்காரு தசரதர் உடனே வந்து கைகேயி வரம் கேட்கறா அதாவது பாம்பு மாதிரி ரெண்டு வரம் கேட்டான் பெரு காளிதாசன் அதை சொல்றச்சே அஹ் அந்த ரெண்டு வரமும் ரெண்டு பாம்புகள்ல வரா மாதிரி இருந்தது பார் அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு ரெண்டு வரத்தை கேட்போம் கைகேயி அடுத்த கஷணம் வந்து அடுத்த நாள் அவர் வந்து அந்த வல்கலத்தை போட்டு இருக்கிறப்போ கூட அவருடைய முகத்துல எந்த சாயையும் மாறவே இல்லை எப்படி முன்னாடி இருந்ததோ அதே மாதிரி அடுத்த நாளும் இருந்ததுங்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் சுமுகான்னு ஆரம்பிக்கிறார் எப்பேற்பட்ட ஒரு விரதம் எடுத்துட்டாலும் சொன்னேன் சுப்ரதகா சுமுகானு விஷ்ணு சசநாமத்துல சொல்லி இருக்கிறதே அதுதான் ஒரு பெரும் விரதத்தை மேற்கொண்டவராக இருந்த பொழுதிலும் அவருடைய முகம் வாடல்ல மாறல்ல அப்படியே அதே பிளசன்ட் இருக்கக்கூடியவர் ராமர் கலையா கலேசா கலா நாம் ஈஷகா அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது கலாங்கிறத மாயான்னு எடுத்துட்டு மாயைக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பரம்பொருள் அந்த பரம்பொருள் தான் கலையா தன்னுடைய அம்சாவதாரங்களாக இருக்கக்கூடிய பரதாதி ரூபேண அந்த ரூபத்துடன் இக்ஷ்வாக்கு வம்சே அவதீரிய இக்ஷ்வாக்கு வம்சத்துல அவர் அவதாரம் எடுத்து குரோஹோ நிதேஷே அனுஜகா தைதா சீதா தயிதாங்கரிச்சு பிலவெட்டுன்னு அர்த்தம் காந்தான்னு அர்த்தம் தனக்கு பிடித்தமானவள் அவளுடன் கூட அனுஜகா தம்பியுடன் கூட லக்ஷ்மணனுடன் கூட வனம் ஆவிவேஷ காட்டிற்கு நுழைந்தார் காட்டுல எஸ்மின் எந்த ஒரு ராமனிடத்தில் எஸ்மின் விருத்திய எந்த ராமனிடத்தில் விரோதத்தை மேற்கொண்ட தசகந்தரஹா அஹ் ராவணன் ஆர்த்திம் ஆர்ச்சது கஷ்டத்தை அனுபவித்தான் ஆஹ் சுருக்கமாதான் நமக்கு வந்து இங்க சொல்றார் அடுத்தது வந்து அஹ் அடுத்த முக்கியமான கட்டம் என்னன்னா அவருடைய ஈஸ்வரத்துவத்தை காமிக்கிற கட்டம் இதுலயுமே அடுத்த கிருஷ்ணாவதாரம் சொல்லும் பொழுதும் எந்தெந்த இடங்கள்ல தன்னுடைய ஈஸ்வரத்துங்கிறதுக்காக சொல்றாரு இந்த இடத்துல வந்து அடுத்த ஸ்லோகம் சொல்றது என்னன்னா சமுத்திர கரையில நின்னுண்டு வழிவிடுன்னு கேக்கிறதுக்காக அவர் வந்து உம் விரதம் மேற்கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கார் ராமன் லங்கையில போய் அஹ் அவனை அஹ் அழிக்கிறதுக்கு ராவணன் அழிக்கிறதுக்காக அந்த கட்டத்தை இங்க வர்ணிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல யஸ்மா அதாத் உததிகிட்டு ஊடபயாங்கவேபகா மார்க்கம் சபதி அரிபுரம் ஹரவது திதக்ஷோகோ தூரே சுகிருன் மதித ரோஷ சுஷோண திருஷ்டியா தாத்தப்பியமான தாத்தப்பியமான மகர உரக நக்ர சக்கரா சமுத்திரத்துக்கு சமுத்திரமானது யாருக்கு வழியை கொடுத்ததோ மெயின் சென்டென்ஸ் இங்க வந்து உததிகி சமுத்திரமானது எஸ்மை எந்த ராமனுக்கு மார்க்கம் வழியை அத கொடுத்ததோ சோ எஸ்மை ராமாய உததிகி மார்க்கம் அதாத் அந்த எந்த ராமனுக்கு மார்க்கத்தை கொடுத்தாரோ அந்த ராமாவதாரத்தை மேற்கொண்டு வம்சத்தில் அவதீரிய கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம எல்லாமே வந்து அந்த ஒரு அவதாரத்தை அந்த பரம்பொருள் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்வயம் பண்ணிக்கணும் சோ இங்க எஸ்மை எந்த ராமனுக்கு உததிகி இப்போ இந்த உததிகிங்கிறது வந்து அவருக்கு என்னாச்சுன்னா ஊட பயம் வேப்பகா அவருக்கு பயம் வந்திருந்தோம் ஊட ஏற்கப்பட்ட ஒரு பயம் அதனால் அங்க வேப்பகா மனசுல ஒரு ஒரு பயமானது நிலைத்து இருந்தது அவருக்கு அதனால என்ன ஆயிடுதுன்னா உடம்புல ஒரு அஹ் பயம் ஒரு 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 அத நடுக்கம் ஏற்பட்டுருது அவருக்கு சோ இங்க ஊடம் பிராப்தம் எது பயம் தேன அங்கேஷு வேபகா கம்பகா எஸ்ய அவருக்கு வந்து சமுத்திரனுக்கு ஏன் அந்த மாதிரி பயம் இல்ல ராமன் வந்து மூணு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சமுத்திரன் பகவான் வந்து ஒன்னும் நேர்லயும் வரல அவர் வந்து ஒரு அஹ் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணல என்னடா இது இல்ல வழியும் கொடுக்கல வழி கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ராமன் கோபம் வந்துடுறது ராமனுக்கு அந்த இடத்துல கோவத்தை வரவிழ்ச்சிண்டு தன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை காமிக்கிறார் எப்படின்னா லக்ஷ்மணனை கூப்பிட்டு சாபமானைய சௌமித்ரே ஷராம்ஸ்ட ஆசீ விஷ உபமானு யுத்தகாண்டத்துல சொல்றது சாபமானைய சௌமித்ரே வில்ல கொண்டுவானி நீ லக்ஷ்மணா ஷராம்ஸ்ட ஆசி விஷ உபமான அப்படியே பாம்பு போல சீர்ற என்னுடைய அம்புகளையும் கொண்டு வா சமுத்திரம் சோஷ இஷ்யாமை பத்னாம்பியாந்து பல பிளவங்கமாக நான் இந்த சமுத்திரத்தையே வத்த வச்சுறேன் கால்நடையா நடந்து போகட்டும் லங்கைக்கு அப்படிங்கிறார் என்ன ஒரு தன்னுடைய அந்த ஈஸ்வரத்தும் இல்லாத அந்த அந்த மகிமையை காண்பிக்காத அந்த இடத்துல இல்லைன்னா அந்த வார்த்தை வராது அவருக்கு அவ்வளவு கான்பிடென்ஸ் கோபம் இருக்கு கோவத்தை வரவழிச்சுட்டு பண்றாரு ராமன் அதனால வந்து சமுத்திர பகவான் இது என்னடா இது நேச்சருக்கு மாறுதலா விஷயத்த பண்ணணும்னு சொல்றாரு இவர் நான் என்ன பண்றதுன்னு பயந்து நடுங்கிட்டு அவர் மேல வந்து சொல்றார் இ கால வசத்தினால காலத்துக்கு கட்டுப்பட்டு நான் இருந்துருக்கேன் நீ என்னை போய் வழி விடணும்னு கேட்டா நான் என்ன பண்றது ராமா ஒரே ஒரு இது பண்றேன் நீ கல்லு போட்டேன்னா அது வந்து மொதக்கும் அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியும் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு இது நீ நீதானே எனக்கு நியமிச்ச இந்த ஒரு வேலையில அப்படின்னு சொல்லி சமுத்திர பகவான் சொல்றார் ஆனா முதல்ல அவர் வெளில வர்றச்சே அவருக்கு பயம் ஏன்னா தன்னை வத்த வச்சுற போறாரோ ராமர் அப்படிங்கிற இது அதுக்காக தான் இங்க அட்ஜெக்டிவ் குடுக்கிறதே ராமனுக்கு எப்படின்னா அரிபுறம் சபதி ஹரவது அரிபுறம் திதக்ஷோகோங்கிறார் சபதி உடனே அரிபுறம் திரிபுரத்தை எரிப்பதற்கு ஆசைப்படுகின்ற ஹரவது சிவனை போல் திதக்ஷோகோ எரிக்க ஆசைப்படுகின்ற ராமனுடைய அந்த கண் பார்வை கண் பார்வையினால ஏ எரிக்க இவர் வந்து அம்ப கூட எடுக்கல அம்பெல்லாம் எடுக்காத அவருடைய கண்ணே அப்படியே வந்து ஜாஜல்யமா இருக்கான் ராமனுடைய கண்ணு அதனாலயே எரிக்கப்பட்ட சமுத்திரன் அப்படிங்கிறாரு இந்த இடத்துல மதித ரோஷ சுஷோண திருஷ்டியா தாத்தப்பியமான மகர ஊரக நக்கர சக்கரகா உததி இது முழுக்க உங்களுக்கு வந்து சமுத்திர பகவானுக்கு அங்க விசேஷமா போகிறது அட்ஜெக்டிவா போறது உங்களுக்கு சோ எப்படிப்பட்ட உதவி சமுத்திர பகவான் ராமனுக்கு வழியை கொடுத்தார்னா தாத்தப்பயமான அப்படியே எரிகின்ற மகர இது குரோக்கடை சமுதிரத்துல இருக்காது மக்கரம்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் பிஷ் எடுத்துக்கணும் திமிங்கிலம் இந்த சக்கரன மண்டலம் சமூகம் இந்த அங்க இருக்கக்கூடிய எல்லா லிவிங் பீயிங்ஸும் உங்களுக்கு அப்படியே தாத்தப்பியமானம் அப்படியே எரியறது எதனால எரியறதுன்னா ராமனுடைய கண் பார்வை அப்படி இருந்துதான் எப்படி ஏன் ராமனுடைய கண் பார்வை அவ்வளவு கோபத்தோட இருந்ததுன்னா விலகி இருக்கா அவருடைய சுகிருத்து அவருக்கு வந்து சுகிருத்து போல இருக்கக்கூடிய சீதை சீதை வந்து பிரியை சுகிருத்து மந்திரி சகலவிதமானவரோளும் அவ வந்து சாட்டிஸ்பை பண்ணா சீதை இந்த இடத்துல சுகிருத்துங்கிறார் தன்னுடைய சுகிருத்தானவள் அங்க தூரே ரொம்ப தூரக்க இருக்கக்கூடியவள் அவளுடைய அங்க இருக்கிறதுனால மதித ரோஷ இவர் மனசுல இருக்கக்கூடிய அந்த கோபம் அப்படியே கடைஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு கோபமா இருந்தது அதனுடைய வெளிப்பாடு கண்ணு வந்து செவந்து கிடந்தது சுஷோண திருஷ்டிய ராமனுடைய திருஷ்டி எங்க வர்ணிக்கிறச்சு சுஹ்ரன் மதித ரோஷ சுஷோண திருஷ்டியாங்கிற சுஹிருத்து சீத்தை தூரக்க இருக்கக்கூடிய சீத்தை தூரே சுகிருத்து அஹ் தூரே தள்ளி இருக்கக்கூடியவரான சீதை அந்த சீதையினால் மதித ரோஷ உண்டான ஒரு ரோஷம் குபித மதிதகான குபித அப்படியே கலக்கமடைந்த ஒரு ரோஷம் கோபம் அந்த கோபத்தினால் சுஷோண நன்கு செவந்து இருக்கக்கூடிய திருஷ்டியா கண்பார்வையினால் தாத்தப்பியமான எரிக்கப்பட்டவரான எரிக்கப்பட்ட திமிங்கிலம் முதலிய ஜல ஜந்துக்களை உடையவரான அந்த உததிகி சமுத்திரம் சோ தாத்தப்பியமான மகர உரக நக்கர சக்கரகா உததிகி என்ன ராமன் எப்படி இருக்கார் சபதி உடனே அரிபுறம் மூன்று புறங்களை எரிப்பதற்காக ஹரவது ஒரு சிவனை போல் திதக்ஷோஹோ இது சஷ்டிபக்தியில இருக்கு திரிபுரம் எரிக்க விரும்பும் சிவன் போன்ற இருக்கக்கூடியவரான ராமனின் திருஷ்டியா கண் பார்வையினால் தாத்தப்பயமான எரிக்கப்படுகின்ற ஜல ஜந்துக்களை உடையவனான உததிகி சமுத்திர பகவான் ஊட பய அங்க வேப்பகா பயத்தினால மனசுல இருக்கக்கூடிய பயத்தினால் சரீரத்துல ஒரு கலக்கத்துடன் கொண்டவனான நடுக்கத்துடன் கொண்டவனான அந்த சமுத்திர பகவான் எஸ்மை எந்த ராமனுக்கு மார்க்கம் அதாத் வழியை கொடுத்தாரோ அந்த ராமன் அந்த ராமாவதாரத்தை மேற்கொண்டார் அப்படின்னு அங்க சரியா சோ அதாத் மார்க்கம் சபதி அரிபுரம் ஹரவது திதக்ஷோஹோ தூரே சுஷோண திருஷ்டியா மகரோரக அதிகியங்க வேர்கபதி அடுத்தது கிருஷ்ணாவதாரம் இதோட ஓவரங்க ராமாவதாரத்துக்கு ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது கிருஷ்ணாவதாரம் பத்து ஸ்லோகங்கள் சொல்றார் இங்க ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பூமேகே இசபிஹி दशभिः नुटु प्लोकं अस्ति कृष्णावतारपर <coughs> भूमे सुरेतरवरूथ विमर्दितायाः क्लेशव्ययाय कलया सितकृष्णकेशः जातः करिष्यति जनान् उपलक्ष्यमार्गः कर्माणि च आत्ममहिम उपनिबन्धनानि இந்த இடத்துல வந்து எல்லா பத்து ஸ்லோகங்கள்லயும் உங்களுக்கு வந்து முன்ன பின்ன லகாரங்கள் இருந்தா கூட நம்ம வந்து பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் டென்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும் எல்லா இடத்துலையும் ஏன்னா இனிமேதான் வந்து கிருஷ்ணாவதாரம் ஏற்பட போறது அந்த கிருஷ்ணாவதாரத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறார் அப்படிங்கிற சுரேதர வரூத விமர்திதாயா பூமேகே கிளேஷ வியாய இந்த அவதாரத்தை எடுக்கிறனா எதா ஹி தர்மசிய கிளானிற்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மசிய தத்மாரம் சிருஜாமியகம் அந்த ததா ஆத்மானம் சிருஜாம்யம் எந்த சமயத்துல வந்து தர்மத்தினுடைய ஒரு குறைவு ஏற்படுகின்றதோ அந்த சமயத்துல நான் வந்து அவதாரத்தை மேற்கொண்டு இந்த பூமியில இருக்க போறேன் அப்படிங்கிற அப்போ தர்மம் குறையும் பொழுதுங்கிறச்சு பூமியினுடைய பாரம் ஏறுறது பூமி அஹ் பீடிக்கப்படுறா அதனால ஃபர்ஸ்ட் பூமியினுடைய ஒரு அப்செக்டிவ சொல்றச்சே சுர ஈதர சுர தேவர்கள் தேவர்களை காட்டிலும் வேறுபட்டவர்கள் சுர ஈதர அதனால அசுரர்கள் அசுர அம்சபூதாக நம்ம வந்து வெறும் அசுரர்கள் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து பூமியை நேரடியா வந்து கொல்லணுங்கிற அவசியம் இல்ல அசுரர்களினுடைய அம்சங்களாக இருக்கக்கூடிய அரசர்கள்னு நமக்கு ஸ்ரீதர சுவாமி சொல்றார் சுரேதராகங்கிறச்சே அசுர அம்சபூதாக ராஜானகா தேஷாம் பருகி சைன்யகி எந்தெந்த அரசன் உருப்படியா தன்னுடைய தர்ம வழியில பழகாம தர்ம வழியில போகாமல் அவன் வந்து மாறுபட்டதாக அதர்ம வழியில போறானோ சகலமான அரசர்களும் உங்களுக்கு வந்து அசுரனுடைய ஒரு அம்சபூதங்கள் தான் அவனை கொல்றதுக்குன்னுட்டு நட்டு பகவான் ஒரு அவதாரமே எடுப்பார் அது இங்கே சத்தியம் உங்களுக்கு சோ சுரே தர தேவர்கள் இல்லாமல் மற்றவர்கள் அந்த அசுரனுடைய அம்சபூதமாக இருக்கக்கூடிய அரசர்களின் பரூத சேனை அந்த சேனைகளினால் விமர்திதாயாக பீடிக்கப்பட்டவள் யாரு பூமி விமர்திதாயாக பூமேகே மர்தனம்னாலே காளிக மர்தனம்னு சொல்றமோ இல்லையோ மேல நின்று அவர் வந்து மிதிக்கிறார்னு அப்போ பூமி மேல நின்னுண்டு இந்த அரசர்கள் எல்லாம் பூமிக்கு பாரமாக இருந்து அவளை பீடிக்கிறதுனால அதனால் பீடிக்கப்பட்டவளான பூமி அந்த பூமேகே வியாய அவளுடைய கஷ்டத்தை வியம்னு போக்குதல் வியம்ன ஸ்பெண்டிங்னு அர்த்தம் சோ அந்த இடத்துல கிளேச வியாய கிளேசத்தை குறைப்பதற்காக கலையா ராமேண சக தன்னுடைய ஒரு கலா அம்சம் முன்னாடியும் ராமாவதாரத்திலையும் கலையாங்கிற பதத்துக்கு அவருடைய அம்சாவதாரமாக இருக்கக்கூடிய பரதன் முதலிய கலைகளை சொன்னோம் அதனால அதே போல இங்கேயும் கலையான்னு சொல்லும் பொழுது ராமன் இங்க ராமன் யாருன்னா என்ன பல்ராமன் கிருஷ்ணாவதாரத்துல சோ கலையா அப்படின்னா ராமேண சகா சண் கலையா ராமனுடன் கூட சித கிருஷ்ண கேசகா இதுக்குதான் நமக்கு வந்து இங்க பெரிய வியாக்கியானம் கொடுத்துருக்கறதே இந்த சித கிருஷ்ண கேசகாங்கிறதுக்குதான் வியாக்கியானம் கொடுத்துருக்கார் அது என்னன்னா சிதன வெள்ளை கிருஷ்ணன கருப்பு அஹ் முடி அப்படின்னு ஒரு அர்த்தம் சிதன நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு முடியை கொண்டவனான கண்ணன் அந்த கண்ணன் கலையா பல்ராமனுடன் கூட அப்படின்னுட்டு நம்ம வந்து சாதாரண அர்த்தத்தை எடுத்துக்கலாம் விஷ்ணு புராணத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்கிறார் அதுக்கப்புறம் வருவோம் ஜாதகா சன்னு பிறந்தவராக இருந்து கொண்டு மேலும் அந்த கிருஷ்ணன் எப்படி இருந்தார்னா ஜன அனுபலட்சிய மார்கஹா சன்னு ஜனங்கள்னால அப்படியே இன்னதுன்னு என்ன ஒரு மார்க்கத்தை இவர் மேற்கொள்வார்னே புரிஞ்சுக்க முடியலையா இல்ல எதுக்காக கிருஷ்ணன் இந்த மாதிரி ஆக்ட் பண்றாருன்னு யாருக்கும் புரிய மாட்டேங்கிறது அந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை மேற்கொண்டவராக இருக்கார் கிருஷ்ணன் ஜன அனுபலக்ஷிய உபலட்சியம்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு அர்த்தம் அனுபலக்ஷியனா ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு அர்த்தம் சோ ஜன அனுபலட்சிய மார்க்கா ஜனங்களினால இன்னதுன்னு தீர்மானம் பண்ண முடியாத ஒரு மார்க்கம் ஒரு வழியை மேற்கொள்றவரான கிருஷ்ணர் அப்படிப்பட்டவர் ஆத்ம மகிம உபநிபந்தனானி கர்மாணி கரிஷ்யதி காரியங்களை செய்ய போறார் எப்பேற்பட்ட காரியங்கள் தன்னுடைய மகிமையை குறித்து இருக்கக்கூடிய காரியங்கள் ஆத்ம மகிம உபனிபந்தனானு அபித்யஜத்தை உபனிபத்தியே ஏஷூனு அபித்தியஜியே ஏஷூன்னு அர்த்தம் எந்த காரியங்கள்ல ராமாவதாரத்துல விரல விட்டு எண்ணிடலாம் எந்த இடத்துல ஈஸ்வரத்துவத்தை காமிக்கிறாருன்னு ஆஹ் இந்த சமுத்திரம் சோஷ பத்யாம் பத்மாம் கச்சன் இடத்துல கோபத்தை காமிக்கிறாரு அந்த இடம் ஒரு ஈஸ்வரத்துவத்தை காமிக்கிற இடம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல தன்னுடைய ஒரு ஒத்தையா நின்றுட்டு பதினாலு பேரையும் அவர் வந்து இது பண்றார் ஆஹ் ராட்சசர்கள் அது மாதிரி இல்ல ஜட்டாயுவுக்கு வந்து நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்ற இடமோ அவர் ஈஸ்வரத்துவத்தை காமிக்கிற இடம்தான் அவர் அவர் ஈஸ்வரனாக இல்லட்டா எப்படி ஒரு விலங்குக்கு வந்து அங்க அந்த பறவைக்கு போய் நான் மோட்சத்தை கொடுக்கறேன்னு எப்படி சொல்ல முடியும் அது அவருடைய பிராமிஸ் அங்க அவருடைய ஈஸ்வரத்துவம் அங்க காமிக்கிறது தான் கிருஷ்ண அவதாரத்துல பிரச்சனையே கிடையாது எல்லா இடத்துலயும் அவர் காமிக்கிறார் அது அதுதான் வந்து அடுத்த ஸ்லோகத்தில இருந்து ஆரம்பிக்க போற பூதன வதத்தில இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து பகவான் அப்படின்னு தன்னை காமிக்கிறார் அப்படியும் ஒருத்தரும் நம்பலையே கண்ணாலும் குழந்தைன்னு தானே வந்து கொஞ்சம் எல்லாரும் ராமன் தான் ஒரு அடி கைய கூப்பி நின்று பாக்குறோமே அவன் அது அது அதுதான் அந்த அவதார விசேஷம் என்ன பண்றது ஆத்ம மகிம உபநிபந்தனானி தன்னுடைய மகிமையே உபநிபந்தனம்னு காண்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அதை வந்து சஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய கர்மானி செயல்களை கரிஷிய செய்ய போகிறான் சோ பூமியினுடைய கிளேசத்தை போக்குவதற்காக சுர இதர வரூத விமர்திதாயாக பூமேகே அசுராம்சமான அரசர்கள் அவர்களுடைய சேனையினால் அப்படியே பீடிக்கப்பட்ட பூமியின் கிளேசத்தை போக்குவதற்காக கலையா பல்ராமனுடன் கூட சீத கிருஷ்ணகேசா கண்ணன் ஜன அனுபல ஜாதஹாசன்னு பிறந்தவராக இருந்து கொண்டு ஜன அனுபலட்சிய மார்கஹாசன்னு ஜனங்கள்னால என்னத்துக்காக இந்த கண்ணன் இப்படி காரியம் பண்றான்னு தெரியல ஒருத்தராலையும் அதை புரிஞ்சுக்க முடியல அவனுடைய செயல்களை அந்த மாதிரி இருந்துட்டு ஆத்ம மகிம உபரிபந்தனானே தாம் பரம்பொருள்ங்கிற ஒரு மகிமையை காண்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய செயல்களை கரிஷியத்தையே செய்ய போறான் இப்ப இந்த சித கிருஷ்ண கேசகாங்கிறதுக்கு என்னன்னா சிதௌ கிருஷ்ண கேசவ் எஸ்ய பகவதா சயேவ சாட்சாத்து விஷ்ணுவுக்கு வந்து வெள்ள முடி கருப்பு முடி ரெண்டும் சேர்ந்து இருக்கான் அதனால அது அதனுடன் கூடினவரான பகவான் தான் இங்க வந்து கிருஷ்ணனாக பிறந்தார் ஜென்ரலி என்ன சொல்லுவாங்க விஷ்ணு புராணத்துல இருக்கிறது எப்படின்னா இருங்க சித கிருஷ்ண கேஷத்துவம் பரிணாம கிருதம் இந்த சால்ட் அண்ட் பேப்பர் ஹேர் இருக்கிறது வந்து அப்படியே வயசாயிடுதுங்கிறத காண்பிக்கிற மாதிரி அதனால இல்ல அவருக்கு இயற்கையாகவே அப்படிதான் வெள்ளையும் கருப்புமாக தான் முடி இருக்கு விஷ்ணுவுக்கு இது என்னன்னா உஜகார ஆத்மநகா கேஷவ் சித கிருஷ்ணோ மகாமுனே அப்படின்னு சொல்லி விஷ்ணு புராணத்துல இருக்கு தன்னுடைய ஆத்மனகா கேசவ் தன்னுடைய முடி வெள்ள முடி கருப்பு முடி சித கிருஷ்ணவு சிதனா வெள்ளை கிருஷ்ணன கருப்பு இது ரெண்டுத்தையும் ஹே மகாமுனே உஜ்ஜகார அதை பிடுங்கினார் ரெண்டு முடியையும் ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட் எடுத்து போட்ட உடனே அதுல வந்து வெள்ள இருந்து வந்தவன் பல்ராமன் கருப்பு இருந்து வந்தவன் கிருஷ்ணன் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல இருக்கு மேலும் எச்ச பாரதே சாபி கேசௌ ஹரிஹி உஜ உஜ்ஜ சுக்லம் ஏகம் அபரம் சாப்பி கிருஷ்ணம் ரெண்டு கேசம் ஹரிஹி உஜ்ஜஹ்ரே எடுத்தார் தன்னுடைய தலையிலிருந்து ஒண்ணு சுக்லம் ஒன்னு வெள்ளை இன்னொன்னு கருப்பு தௌசாபி அந்த இரண்டு கேசங்களையும் கேஷங்களும் ஆவிஷத்தை ஆவிஷேதாம் யதூனாம் குலே ஸ்திரியௌ ரோஹிணி தேவகிஞ்ச வெள்ள வந்து ரோகிணீட்ட போச்சு கருப்பு வந்து தேவகியினுடைய கர்ப்பத்துல போச்சு தயோ ஏகா பலபதிர ஒண்ணு பலபத்ரன் பபூவ யோ அசௌ ஸ்வேதா வெள்ள முடியா எது வந்து ரோஹிணீட்ட போச்சோ அது பல்ராமனா பிறந்தது தசிய தேவசிய கேச கிருஷ்ண திவித்தீய கேசவ சம்பபூவ கேச யோ அசௌ வர்ணதா கிருஷ்ண உக்த அந்த கருப்பு மூடி வந்து தேவகி கர்ப்பத்துல போனதுனால அதுல இருந்து பிறந்தவராக இருந்ததுனால அவருடைய வர்ணமும் கண் கருநிறமாக இருந்ததுனால கண்ணனுக்கு கிருஷ்ணன்னு பேரு தத்து கேசமாத்திர அவதாரோ அபிப் ந கேசமாத்த அபிப் அப்போ இந்த ரெண்டு அவதாரங்களும் ஒரு சந்தேகம் ஒரு மூலியம் ரெண்டு அவதாரமும் என்ன அப்போ கேசம் மாத்திரம் பகவானுடைய ஒரு கேசம் மாத்திரம் உங்க அவதாரம் எடுத்ததா அப்போ பூர்ணாவதாரம்னு சொல்றச்சே எப்படி ஒட்டி வரும் கண்ணன் வந்து பூர்ணாவதாரம்ங்கிறோம் எப்படி அது ஒட்டி வரும் அப்படின்னா கேசமாத்திர அவதார அபிப்பிராயம் என்னங்கிறார் ஸ்ரீதர சுவாமி பர்ஃபெக்டா பதில் சொல்றார் நமக்கு கிட்டு பூபார அவதாரண ரூபம் காரியம் கிய தேசத்து இது என்ன பெரிய பூபாரத்தை வந்து போக்குறதுங்கிற ஒரு அவதாரம் இருக்கு இது என்ன அப்படியே பெரிய அவதாரம் எடுக்கணுமா என்ன இந்த ஒரு முடி மாத்திரம் போகுறோம்ங்கிறார் கேஷௌ ஏத்தது கர்த்தும் சக்தௌ இந்த ஒரு அம்சமே போரும் அப்படிங்கறத தியோதனார்த்தம் அவ்வளவுதான் அதுக்காக அங்க கண்ணன் வந்து வெறும் முடியினுடைய அவதாரம் மற்றம் இல்ல அந்த இடத்துல பூர்ணாவதாரம் தான் அதுல வந்து சந்தேகமே வேண்டாம் ராமகிருஷ்ண யோகோ சூச்சனார்த்தம் சேஷ உத்தரணம் இது கம்யதே இல்லைன்னா கிருஷ்ணஸ்து சாட்சாத் பகவான் ஸ்வயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முரண்டா போயிடும் முரணாக இருக்கும் முன்னாடி வந்து சொன்ன வார்த்தை என்னன்னா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு போட்டத்துக்கு இங்க சொல்லக்கூடிய கிருஷ்ண கேஷவோ அப்படிங்கிற கேசம்தான் அவதாரம் எடுத்ததுன்னு சொல்றது முரணா இருக்கும் அது சரிப்பட்டு வராது விரோதமா போயிடும் ஆகையினால அவர் பரமாத்மாதான் பரமாத்மா தான் முழுக்க வந்திருக்கார் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ்ங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த கேசாவதாரம் சொல்றாரே தவிர அதுக்கு இல்ல இத விதமா அர்த்தம் எடுத்துக்கிறது எப்படின்னா சித கிருஷ்ண கேசகாங்கிறது அதனாலதான் சிதங்கிறத பிரகாஷ எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு அந்த கருமுடி இன்னதுன்னு சொல்ல முடியாது இப்ப பரமேஸ்வரனுக்கு ஹரிகேசன்னு ஒரு பேர் இருக்கு ஹரினா கரு பச்சைன்னு அர்த்தம் பச்சை கலர்ல பச்சை இல்லைன்னா கருப்புங்கிறோம் கருப்பு கலர்ல கேசம்னா எவர் யூத்ன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அவருக்கு மூப்புங்கிறதே கிடையாது வார்த்தக்கியம் இல்லாத ஒரு அவதாரம்ங்கிறதுனால சிதகிருஷ்ண கேஷகான்னு அவருக்கு அந்த இடத்துல பேரு சரியா பரமேஸ்வரதையா ஜனகி உபலக்ஷிய அனுபலக்ஷா மார்க்கா எஸ் பரமேஸ்வரனாக இருக்கும் காரணத்தினால அவர் வந்து அவருடைய மார்க்கம் என்ன அவருடைய போக்கு எப்படிங்கிறது புரியாம இருக்கு ஜனங்கள்னால பூமேகே சுரேதர வரூத விமர்தாய கிளேஷவியாய கலையா சித கிருஷ்ண ஜாதா ஜன மார்க்கா கர்மாணி ச ஆத்ம ஆத்மஹிம உபனிபனானி இப்ப இந்த ஆத்ம மகிம உபநிபந்தனானி தன்னுடைய மகிமையை காண்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய செயல்கள்னு சொன்னதுனால அதை ஜஸ்டிஃபை பண்ணி மேல வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் ஆத்ம மகிம உபனிபானி கர்மானி அப்படின்னா எப்பேற்பட்ட செயல்கள் அவைகள் ஜீவஹரணம் எது உலூகி காயமாசிகோ அபவ் அபவ்ரிங்க அந்தரகத்தின திவிஸ்பிருஷோ வா உன்மூலனம் இத்தரதா அர்ஜுனையோ நாவியம் இத்தர்தா நாவியம்ங்கிற முடிக்கறிச்சு இந்த ஸ்லோகத்துல வந்து இதரதா து நம் இதரதா து அப்படின்னா நச்சேத் ஈஸ்வரன் நம்ம ஒத்துக்கலையே எனில் அந்த சரித்திரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ந பாவியம் இட் இஸ் நாட் பாசிபிள் அவ்வளவுதான் ஏன் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரார் தோக்கேன தோக்காலக அர்த்தம் குழந்தையா இருக்கும் பொழுதுன்னு தோக்கேன பாலேனிகா ஜீவஹரணம் குழந்தையா பண்ற குழந்தை அது பால் குடிக்கிறச்சே இருக்கக்கூடிய அந்த நிலையிலயே உலூகிக்காங்கிறது பூத்தனை பூத்தனையனுடைய ஜீவஹரணம் அவர் வந்து அவளுடைய அவளை கொன்னார் இல்லையா பால் குடிக்கும் பொழுதே அவளுடைய ஜீவத்தை அவர் போக்கினார் மரணம் விளைவித்தார் அந்த ஒரு எபிசோடு எடுத்துக்கலாம் அடுத்தது திரைமாசிகசிய மூன்று மாச குழந்தையாக இருக்கும் பொழுது பதா வெறும் காலால சகடகா அபவருத்தகா சகடகா இந்த சகடாசுரனை வந்து அப்படியே தூக்கி எரிஞ்சார் அவர் அபவருத்தகா அடுத்தது வந்து எத் ரிங்கதா ஒகேபுலரி சான்ஸ்கிரத் ஒகேபுலரி பாருங்க ரிங்கதாங்கிறதுக்கு அர்த்தமே உங்களுக்கு வந்து ஹஸ்தபாதாபியாம் பாலேன கமனம் ரிங்கணம் அதுதான் அதுக்கு அர்த்தமே தவழத்துக்கு சம்ஸ்கிருதத்துல வார்த்தை ரிங்கணம்னு அர்த்தம் எத்ரிங்கதா கைகால்னால அந்த குழந்தை செல்ற அந்த வழி இருக்கே அந்த ஒரு மெத்தட் அந்த ப்ராசஸுக்கு வந்து ரிங்கணம்னு பேரு அதனால எத்ரிங்கதா தவழும் போ அந்த குழந்தையினால் அந்தரகத்தேன நடுவுல வந்த பொழுது அர்ஜுன மரங்கள் ரெண்டு இருந்தது திவிஸ்பிருஷோ ஸ்வர்கம் ஸ்வர்க்கத்தை ஆகாசத்தை தொடுகின்றவைகளான அர்ஜுனையோகோ உன்மூலனம் வேரோடு பிடுங்கி எடு எரிவதுங்கிறது இதரதாத்துன பாவியம் ஐ ஈஸ்வரனாக இல்லைன்னா அதெல்லாம் முடியுமா சாத்தியமா அந்த மாதிரி ஒரு செயல்கள் அதனால தோகேன எது உளுவுக்கிகாயாக ஜீவஹரணம் ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது அந்த பூதனையனுடைய ஒரு உயிரை எடுக்கிறது எது எதுங்கிறது எஸ்மாத் காரணம் அடுத்தது திரைமாசிக மூன்று மாசங்களாக இருக்கும் பொழுது திரைமாசிகா பாலக தசிய பாலசிய பதா காலினால் அபவருத்தா ஷகட்டம் ஒரு அந்த சகடங்கிறது அஹ் கார்ட் மாட்டு வண்டி அந்த வண்டியானது அபவருத்தகா புரட்டி அடிக்கப்பட்டது அபவருத்தன்னு இட் வாஸ் அப்சைட் டவுன் ஆக்கப்பட்டது சோ அப்படியே தூக்கி எரிஞ்சார் ரிங்கதா தவழக்கூடிய அந்த எந்த குழந்தையினால் அந்தரகத்தேன நடுவில் வந்தது அந்த எத்ரிங்கதா ஜானுபியாம் கச்சதா அந்தரங்கதே மத்தியம் பிராப்தேன நடுவில் வந்த திவிஸ்பிருஷோஹோ அப்படின்னு அஹ் ஆகாசத்தை தொடுகின்ற இந்த இடத்துல அத்யுச்செகி அத்தியுச்சயோகோன்னு எடுத்துக்கிறாள் ஆகாசத்தை தொடறதுங்கிறது உங்களுக்கு அந்த இடத்துல அதிசயோக்தி அதனால ரொம்ப உயரக்க இருக்கக்கூடிய ரெண்டு மரங்கள் அர்ஜுனோ அர்ஜுன யோகோ அந்த அர்ஜுன மரங்கள் அர்ஜுனங்கிறது ஒரு டைப் ஆஃப் மரம் அர்ஜுன வெள்ள மரம் வெள்ளைக்கும் அர்ஜுனன்னு பேரு பல அர்த்தங்கள் இருக்கு அந்த வேர்டுக்கு இந்த இடத்துல அர்ஜுனங்கிற ஒரு டைப் ஆஃப் மரம் எடுத்துக்கணும் சோ அந்த அர்ஜுனயோகோ அவர்களினுடைய உன்மூலனம் வேரோடு பிடுங்கி எரிதல்ங்கிறது

यद्रिंगता अंतरगते दिवस्पृशो वा उन्मूलन तो इतर था अर्जुनो न भाव्यु निक्रे वागीशा ये वदने लक्ष्मी च वक्षसि यस्ते हृदये संविदे तम नृसींह अहम् भजे